ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டில் மின் வாகனம், வான்வெளி உள்ளிட்ட துறைகளில் தொழில் தொடங்க வருமாறு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு. இங்கு வந்து உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கலாகிறது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் அரசியல் கட்சிகள். சென்னை தொகுதிகளை குறிவைக்கும் காங்கிரஸ், 6 தொகுதிகளை அடையாளம் கண்ட மதிமுக. தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு. சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆளுநர் தயவால் சிறைக்கு செல்லாமல் இருப்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். இரட்டை இலை சின்னத்தை பாதுகாத்து கொடுத்தவர்களுக்கே பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாகவும் காட்டம். கோவை MLM நிறுவன அதிபர் மீது புதிய வழக்கு பதிவு செய்த போலீஸ். அனுமதியின்றி ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி. முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சண்டிகர் மேயர் தேர்தலில் தேர்தல் அதிகாரி திட்டமிட்டே வாக்குச்சீட்டில் திருத்தும் காட்சி வெளியானது. தேர்வானதாக கூறப்படும் பாஜக மேயரை தர தரவென இழுத்து சீட்டில் அமர வைத்து அத்துமீறல். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தலைமறைவாகிவிட்டதாக அமலாக்கத்துறை கூறிய நிலையில் ராஞ்சியில் ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது சமாஜ்வாடி கட்சி. அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் மீண்டும் மெயின்புரி தொகுதியில் போட்டி. மேற்கு வங்கத்தில் ஒருபோதும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த அனுமதி இல்லை. தாம் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்காது என மம்தா பானர்ஜி திட்டவட்டம். கல்வி சுகாதார துறைகளுக்கு பாஜக அரசு நிதியை குறைத்திருப்பதற்கு காங்கிரஸ் கண்டனம். விளம்பரங்களுக்கு மட்டும் மோடி அரசு கோடிகளை கொட்டி செலவிடுவதாக மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்தது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். வடசென்னை மக்களுக்காக மாதவரத்தில் இருந்தும் பல மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம். அமைப்பு சாரா நல வாரிய 40 லட்சம் தொழிலாளர்களின் ஆவணங்கள் அழித்ததாக புகார். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கேரளாவில் 15 பேருக்கு மரண தண்டனை. மாவேலிக்கரா கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு.
போதைப் பொருள் வழக்கில் தெலுங்கு நடிகரின் காதலி கைது. நடிகருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று ஹைதராபாத் போலீசார் தீவிர விசாரணை. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் நடைபெற்ற ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டுடன் வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் ஆறாவது பெரிய நாடாக ஸ்பெயின் உள்ளது என தெரிவித்தார். ஏற்கனவே கெஸ்டாம், கமேசா, ரோகா உள்ளிட்ட முக்கிய ஸ்பானிஷ் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்திடும் விதமாக முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 130க்கும் மேற்பட்ட Fortune 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் நமது திட்டங்களை நிறுவியுள்ளதே தமிழ்நாட்டு முதலீட்டுக்கான சிறந்த சூழல் அமைந்துள்ளதற்கு இது ஒரு சான்று. இதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாகனங்கள், குறிப்பாக மின் வாகனங்கள், மின்னணு கருவிகள், தோல் பொருள்கள், தோல் அல்லாத காலணிகள், ஆடைகள் போன்றவற்றிலும் உற்பத்தியிலும் தகவல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகின்றது. இந்த துறைகளிலும் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு, உயிர் அறிவியல் மற்றும் உயிரிய தொழில்நுட்பம், மருந்துகள், உணவு பதப்படுத்துதல், உப்பு நீக்கம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நல்லாட்சி, அமைதி, திறன்மிகு மனிதவளம், எல்லையற்ற வாய்ப்புகளை கொண்ட தமிழ்நாட்டில் மேலும் பல குறிப்பிடத்தக்க முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மாநாடு அமைந்ததாக தெரிவித்துள்ளார். இதுவரை இல்லாத வகையில் மாநாடு சிறப்பாக நடந்ததாக ஸ்பெயினில் உள்ள நிறுவனங்களில் பணிபுரியும் தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதே மாதிரி மீட்டிங் நடந்திருக்கு, ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்திருந்தாங்க. நான் பாஸ்ட் 8 இயர்ஸாக இங்கே இருக்கேன், ஆனால் இவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈவன் நம்ம அம்பாஸ்டர், இந்தியன் அம்பாஸ்டர் ஸ்பெயினில் இருக்கவரே சொன்னார், எந்த ஸ்டேட்டில் இருந்துமே இன்வெஸ்டர் மீட் நடந்தப்போ தமிழ்நாடு மாதிரி இந்த மாதிரி சூப்பராக நடந்ததே இல்லை. சிஎம் அவர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்டர் மாநாடுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நடக்கிற ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருந்தேன். ரொம்ப நல்லபடியாக நிறையா பெரிய பெரிய டிக்னிட்டரிஸ் வந்திருக்காங்க. அண்ட் த ஈவெண்ட் வென்ட் வெரி வெல். அண்ட் இதனால் நம்ம தமிழ்நாடுக்கு பெருமையை சேர்க்குற விதமாக நிறையா விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது என்று கூறியுள்ள முதலமைச்சர், தொழில் கொள்கைகளின் கீழ் உயர் சலுகைகளும் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். ஸ்பெயினை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கும் சென்று முதலீட்டாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் கடைசி நேரத்தில் 8 வாக்குகள் செல்லாது என அறிவித்து குறுக்கு வழியில் பாஜக பதவியை பிடித்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேயர் தேர்தல் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் தலைநகராக உள்ள சண்டிகர் மாநகராட்சிக்கு மேயர் தேர்தல் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணிக்கே பெரும்பான்மை கவுன்சிலர்கள் இருந்ததால் காங்கிரஸ் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் சிங் வெற்றி பெறுவார் என கணிக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் 8 வாக்குகள் செல்லாது என அறிவித்த தேர்தல் அதிகாரி 16 வாக்குகள் பெற்று பாஜகவின் மனோஜ் சோன்கர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். இந்தியா கூட்டணி வேட்பாளர் 12 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்ததாக தேர்தல் அதிகாரி கூறியதும் பாஜகவினர் வேகமாக சென்று பாஜக வேட்பாளரை மேயர் இருக்கையில் அமர வைத்தனர். பாஜகவின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பதிவான வாக்குகளை பார்க்க முயன்றபோது தடுக்கப்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிஜேபி
देखिए इस तरीके से देखिए, हाउस की गरिमा को खराब मत कीजिए। देखिए बिल्कुल गलत हो रहा है, नहीं प्लीज, मैं पुलिस प्रशासन से रिक्वेस्ट करूंगा कि इनको बिठाएं, अपनी अपनी सीटों पे बिठाएं, इनको सभी को अपनी अपनी सीटों पे बिठाएं। देखिए बिल्कुल भी பாஜக முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாகவும் குற்றம் சாட்டினர். இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு என்றும், தேர்தல் நடைமுறையை பாஜக சீர்குலைப்பதாகவும் ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சதா குற்றம் சாட்டியுள்ளார். சீசி நை தி பல்கி ராஷ்டிர துரோதா தேஷ் துரோதா ஆஜ் ஜோ ஹம்னே ஃபர்ஜிவாடா ஜோ கேர் கானூனி காம் ஜோ இல்லீகாலிட்டி சண்டிகட் மேயர் சுனாவ் மே தேகி ஹை உசே சிர்ஃப் ஆர் சிர்ஃப் ராஷ்டிரத்ரோஹ் கஹா ஜா சக்தா ஹை. வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அதிகாரி பேனாவை பயன்படுத்தி வாக்குச்சீட்டுகளை செல்லாததாக்குகிறார் என குறிப்பிட்டு ஆம் ஆத்மி எம்எல்ஏ சஞ்சீவ் ஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தேர்தல் அதிகாரியை கைது செய்யவும் கோரிக்கை எழுந்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேயர் தேர்தலில் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கும் பாஜகவினர் பொது தேர்தலில் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என எக்ஸ் தளத்தில் எச்சரித்துள்ளார். இதனிடையே பாஜக வெற்றியை எதிர்த்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நாளை அவசர வழக்காக விசாரணைக்கு வரவுள்ளது. கோவையில் எம்ஐ V3 ஆட்ஸ் நிறுவன உறுப்பினர்கள் நேற்று திடீரென ஒன்று கூடிய நிலையில் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சத்யானந்த் மற்றும் உறுப்பினர்கள் மீது சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லையை பூர்வீகமாக கொண்ட சத்யானந்த் என்பவர் கோவை பீளமேடு பகுதியில் அலுவலகம் அமைத்து எம்ஐ V3 ஆட்ஸ் எனும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தின் மூலம் ஆயுர்வேத பொருட்களை விற்பனை செய்து வந்த சத்யானந்த் இதற்காக யூ டியூப் பக்கம் மற்றும் செயலி ஒன்றையும் உருவாக்கியுள்ளார். அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் வரும் விளம்பரத்தை பார்த்தால் வருமானம் கிடைக்கும் என்றும் விளம்பரப்படுத்தினார். 360 ரூபாய் முதல் 121,000 ரூபாய் வரை முதலீடு செய்தவர்களுக்கு அந்த தொகைக்கு ஏற்ப பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பணம் செலுத்தி பொருட்களை வாங்கியவர்கள் சிறப்பு வருவாய் பெறலாம் என்று அறிவித்ததை அடுத்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் செயலியை பதிவிறக்கம் செய்து நிறுவனத்தின் உறுப்பினராகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் எம்ஒய் V3 ஆட்ஸ் நிறுவனம் விளம்பரம் மூலமாக மோசடியில் ஈடுபடுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நிறுவனத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் கோவையில் திரண்டனர். கோவையில் திரண்ட எம்ஒய் V3 ஆட்ஸ் நிறுவன வாடிக்கையாளர்கள் அந்த நிறுவனத்தால் தாங்கள் பாதிக்கப்படவில்லை என்றும், அதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 1,800 ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதாகவும் தெரிவித்தனர். அப்போது அங்கு வந்த சத்யானந்த் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவேன் என்று கூறினார். இந்த நிலையில் அனுமதியின்றி கூடியதாக விஏஓ அளித்த புகாரில் எம்ஒய் V3 ஆட்ஸ் நிர்வாக இயக்குநர் சத்யானந்த் அங்கு கூடிய மக்கள் மீது போக்குவரத்திற்கு இடையூறு, பொது இடத்தில் சட்டவிரோதம் ஒன்று கூடுதல், பொதுமக்களுக்கு இடையூறு உள்ளிட்ட பிரிவுகளில் சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதலில் நல்லவர்கள் போல பணம் வழங்கும் இதுபோன்ற நிறுவனங்கள் ஒரு கட்டத்தில் மக்களை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகி விடுவார்கள் என்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சைபர் கிரைம் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்ஸ்கண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி கம்பெனி ஒரு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க எந்த ஏமாத்தலாம் அப்படின்னா, ஏன் ஏமாத்தலை அப்படின்னா, இந்த ப்ரமிட் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரெவன்யூ அவங்களுக்கு வரும்.
இது வந்து ஒரு 100 கோடி 50 கோடி அப்படின்னு அதை ஏமாற்றிட்டு ஓடுற கம்பெனி கிடையாது. அவங்களோட டார்கெட் மேபி ஒரு 5,000 கோடி 10,000 கோடி அவங்களோட டார்கெட்டாக இருக்கலாம். அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வைண்டப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. வைண்டப் பண்ணுறதுனால அஃபிஷியல் வைண்டப் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே வந்து எல்லாத்தையும் அபேண்டன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து மக்கள் நினைக்கிறது என்னென்னா, இது நாங்கள் கேஷாக இருந்து பணம் எங்கிட்ட வாங்கலையே, எல்லாமே அக்கௌண்ட்டில் தானே வாங்கிட்டு இருக்காங்க, அதனால ஜென்யூன் கம்பெனி தானே அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேரில் இருக்காது, அவங்களோட கேவிசி டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. அதேமாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாதவங்க பேரில் தான் இந்த நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. எம்எல்எம் முறையில் நடக்கும் நிறுவனங்களில் பெரும்பாலும் பெரிய உற்பத்தியோ வர்த்தகமோ இருக்காது. பின்னால் உறுப்பினராக சேர்பவர்களிடம் பணம் பெற்று அதில் ஒரு பகுதியை பழைய உறுப்பினர்களுக்கு தருவது வாடிக்கை. ஒரு கட்டத்தில் உறுப்பினர்களுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு இருக்கும் பணத்துடன் தலைமறைவாவது வாடிக்கை. இதுபோன்று முதலில் அனைவருக்கும் பணத்தை கொடுத்துவிட்டு பின்னர் 1,000 பேரை ஏமாற்றிய நூற்றுக்கணக்கான வழக்குகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்காக முடிச்சூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிறுத்துமிடம் மார்ச் மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தென்மாவட்ட பேருந்துகள் முழுவதுமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதை அடுத்து அமைச்சர் சிவசங்கர் அங்கு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முடிச்சூரில் அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிறுத்துமிடம் ஆம்னி ஊழியர்களுக்கு வசதியாக இருக்கும் என்றார். இன்னும் 2 மாதத்தில் மார்ச் மாதத்திற்கு முடிவுக்குள் முடிச்சூரில் வந்து ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மார்ச் மாத முடிவுக்குள் முடிக்கப்பட்டு அவர்கள் அங்கே செல்லும்போது இன்னும் முழுமையான வசதிகள் இருக்கும். முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிறுத்துமிடத்தில் மலிவு விலை உணவகம் அமைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் ஜவுளி பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் மூட்டை மூட்டையாக புதைக்கப்பட்ட திடக்கழிவுகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் வனஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட 8 மூட்டைகளில் இருந்து மாதிரிகள் சேகரித்து ஆய்வக சோதனைக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதனிடையே ஜவுளி பொது சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கிராம மக்கள் பெருந்துறை மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்துள்ள ஆனங்கூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே கேட் ஒயர் அறுந்ததால் கேட் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 11 மணி முதல் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வழியே செல்ல முடியாததால் வாகனங்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரி சென்று மீண்டும் திருச்செங்கோடு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிக விரைவில் இந்த ரயில்வே கேட்டினை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு நடத்தியுள்ளார். அஷ்டதல பாத பத்ம ஆராதனை சேவையில் குடும்பத்தினருடன் வழிபாடு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலுக்காக கட்சியின் தலைமை 4 குழுக்களை அமைத்து கூட்டணிக்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தலைமை கழகத்தால் குழுக்கள் அறிவிக்கப்பட்டு அந்த குழு தனது பணிகளை தொடங்கிவிட்டது. நேற்றைய தினம் கூட அந்த குழு கூட்டம் அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. அந்த குழு 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். 4க்கும் இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடரப்பட்டது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் கோவையில் பல்வேறு இடங்களில் தர்பூசணி விற்பனை சூடுபிடித்துள்ளது. மழைக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தர்பூசணி விற்பனை தொடங்கியது. இதற்காக ஆந்திர மாநிலம் குப்பம், ஒசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவைக்கு தர்பூசணி வரத்து துவங்கியுள்ளது. கோவை கூட்செட் சாலை ஓர கடைகளில் விற்கப்படும் தர்பூசணியை மக்கள் திரளானோர் வாங்கிச் செல்கின்றனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 3 மாதமாக ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு ஏராளமான பெண்கள் ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று பொன்னேரியிலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 1 மாதமாக சம்பளம் வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைவிடு!
இந்து அல்லாத மாற்று மதத்தினர் உறுதிமொழி தந்துவிட்டு பழனி கோவிலுக்குள் செல்லலாம் என உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு அளித்துள்ளது. இந்து அல்லாதவர்கள் பழனி கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க கோரிய வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஸ்ரீமதி, பழனி கோவிலில் இந்து அல்லாத மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் தனி பதிவேடு வைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். சாமி மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என அந்த பதிவேட்டில் உறுதிமொழி எழுதி கொடுக்க வேண்டும் எனவும், இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புது கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 2019 முதல் 2022 வரை பயின்ற இளங்கலை மாணவர்கள், 2020 முதல் 2022 ஆண்டு வரை பயின்ற முதுநிலை மாணவர்கள் என மொத்தம் 616 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு கூடுதல் தலைமை செயலாளரும் போக்குவரத்துத்துறை செயலாளருமான பணிந்தர் ரெட்டி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். காரைக்கால் பட்டினச்சேரி கிராம மீனவர்கள் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமலைராஜன் ஆற்றின் முகத்துவாரத்தின் இருபுறமும் கற்களை கொட்டி சிறிய வகை மீன்பிடி துறைமுகம் அமைத்துத் தர வேண்டும் என்பன உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த 25 முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் 11 மீனவ கிராம மக்களை ஒன்று திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பட்டினச்சேரி மீனவர்கள் புதுச்சேரி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்றத்தில் தவறான தகவலை அளித்ததற்காக நடிகரும் தென்னிந்திய திரைப்பட சங்க செயலாளருமான இளவரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் கடந்த 2016 ஆண்டு சங்கத்தின் முன்னாள் ஊழியர்களுக்கு எதிராக தியாகராய நகர் காவல் நிலையத்தில் நிதி முறைகேடு புகார் அளித்தது. இந்த வழக்கில் காவல் நிலையத்தில் ஆஜராகி தான் சாட்சியம் அளித்ததாக இளவரசு தெரிவித்தார். ஆனால் அதனை மறுத்த போலீசார் வீடியோ பதிவுகளை தாக்கல் செய்தனர். இதையடுத்து தவறான தகவல் அளித்ததாக ஒப்புக்கொண்டு நடிகர் இளவரசு மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். அவரது மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் புகார் மீது 8 நடவடிக்கை எடுக்காத போலீசார் பிப்ரவரி 5 நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்தர வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதலில் மகாமண்டபத்தில் மூலவர் வள்ளி தெய்வானை அம்பாள் கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து குமரவிடங்கு பெருமான் சன்னதி, பெருமாள் சன்னதியில் உள்ள கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அந்த பூஜையில் வைக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கும்பங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவில் விமானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. இதனை காண அதிகாலை முதல் வெளியூர்களில் இருந்தும் பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். கல்வி மற்றும் சுகாதார கட்டமைப்புகளுக்கு மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு குறைவான தொகையை செலவிட்டு இருப்பதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமராக மோடி 2வது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளதை ஆய்வறிக்கையுடன் கார்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுகாதாரத்துறை உட்கட்டமைப்புகளுக்கு 2021-22 நிதியாண்டில் ஒதுக்கிய நிதியை விட 2022-23 நிதியாண்டில் குறைவான தொகையை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கல்வித்துறையிலும் 2020-21 மற்றும் 2021-22 ஆகிய நிதியாண்டுகளில் படிப்படியாக நிதி குறைக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்திட்டங்களுக்கான நிதியை குறைப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி தடுக்கப்பட்டுள்ளதாக கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். விளம்பரங்களுக்கு கோடிகளை கோட்டி செலவு செய்வதால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைந்து விடாது என்று கூறியுள்ள கார்கே, சமூக நலத்திட்டங்கள் மற்றும் நீதிக்கான ஆண்டாக 2024 அமையும் என்று கூறியுள்ளார். கோயம்பேட்டில் பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பூங்காவுக்கு பதிலாக வேறு ஏதாவது அமைந்தால் அதை எதிர்க்கப் போவதாக தெரிவித்துள்ளார். திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக சார்பில் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை நிழல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, வேளாண் துறைக்கு அரசு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் செலவு குறையும் என்று தெரிவித்த அன்புமணி, ஆனால் அதில் பல குறைபாடுகள் இருப்பதாகவும், ஒருவேளை ஒன்றிய அரசு டிஸ்மிஸ் ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என பல கேள்விகள் எழுவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு டிஸ்மிஸ் ஆனாங்களா?
அஞ்சு வருஷம் இருக்கு. ஒரு ஆண்டுல கிறிஸ்மஸ் ஆனாங்கன்னா இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கு. அது என்ன நிலைப்பாடு? 4 ஆண்டுகள் என்ன நிலைப்பாடு? இல்ல 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் வருமா, இல்ல அப்பயே தேர்தல் வருமா? முன்னதாக தன்னுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக எந்த திரைப்படமும் வெளியாக வாய்ப்பில்லை என்றும், அப்படி வந்தால் அதை எதிர்க்க இருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். புதுச்சேரியில் 25 ஆண்டு காலம் தனியார் பிடியில் சிக்கித் தவிக்கும் வேலராம்பட்டு ஏரியை மீட்டு மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி திமுகவினர் பொதுமக்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி சாலை மரப்பாலம் சந்திப்பில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். இந்த ஏரியை மீட்க வலியுறுத்தி முதலியார்பேட்டை தொகுதி மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ரெண்டுமே ரத்து செய்யாம, இந்த ரெண்டுத்துக்காக முடிவு சொல்லாமல் நான் அந்த உண்ணாவிரதத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லை. இது நான் இன்றைக்கி எடுத்த போராட்டம் இல்லை, நான் அரசியலுக்கு வரது முன்னாடி எடுத்த போராட்டம். இன்றைக்கி முடிவுக்கு வைக்கிறதுக்காக இந்த போராட்டத்தில் உட்காந்துருக்கேன். என்னோட உண்ணாவிரதம் கண்டிப்பாக அரசுக்கு போய் கேட்டு இந்த ரெண்டுத்துக்கும் ஆர்டர் கொடுக்க நான் எந்திரிக்க மாட்டேன்றதை இதன் மூலமாக சொல்லுகிறேன். திருப்பதி அலிபரி பகுதியில் நடிப்பில் உருவாக்கும் வெப்சீரிஸ் படப்பிடிப்புக்காக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர். காலை 6 மணி முதல் 10 மணி வரையில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கூடுதல் நேரம் படப்பிடிப்பு நடைபெற்றதால் ஏராளமான வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. இதனால் மாணவ மாணவிகள், ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த வண்டலூர் அருகே புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த அனைத்து பேருந்துகளும் இனி கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும். சென்னை நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் புதிதாக மிகப்பெரிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. முதல் கட்டமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் SETC பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கமும் கோயம்பேட்டில் இருந்து மாற்றப்பட்டது. தற்போது TNSTC எனப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளும் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டு அப்பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. திருச்சி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, செஞ்சி உள்ளிட்ட ஊர்களுக்கும் இங்கிருந்தே பேருந்துகள் புறப்படும். பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நீட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பட் வந்து இங்கே எங்களுக்கு கேபு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் இப்போ எனக்கு நான் வந்து ஒரு 2000 கொடுத்து நான் புக் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு இங்கே வந்துட்டு இங்கேருந்து கேபு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கேப் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து நான் வெளியே போகிறக்கு 15 மினிட்ஸ் ஆகும் போல் இருக்குது. முன்ன கம்பேர் பண்ணும்போதும் இப்போ கம்பேர் பண்ணும்போதும் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ வந்து தாம்பரமும் பெருங்குளத்தூரும் மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் நம்ம இங்கே வர்றதுக்கு. ஆனால் இப்போ காலையில் வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, பஸ் வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. நல்ல டெவலப்மெண்ட், நாடு டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்ம இதுவும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருது, வரவேற்கத்தக்கதாக இருக்குது, நல்லாயிருக்கு. தேனியிலேருந்து ஃபஸ்ட் டைம் வர்றோம், கிளாம்பாக்கம் மாறினது எங்களுக்கு இப்போ தான் தெரியும், நல்லா இருக்குது எங்களுக்கு. ஓகே, நீ படிக்காதவங்க எப்படி மாறுவாங்க, இங்கேருந்து பிரிஞ்சு போகிறதெல்லாம் எப்படின்றது தெரியலைங்க சார். எங்களுக்கு ஓகே, அட்மாஸ்பியர் நல்லா இருக்குங்க சார், ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் இது இல்லாமல் நல்லா இருக்கு. கோயம்பேடு கொஞ்சம் இதாக இருக்கும், நெரிசலாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க சார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கிளாம்பாக்கத்தில் இருந்து நாள்தோறும் 710 பேருந்துகளை பல்வேறு ஊர்களுக்கு இயக்குகிறது. பயணிகளின் வசதிக்காக விழுப்புரம் கோட்டை பேருந்துகள் மட்டும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும்போது தாம்பரம் வரை இயக்கப்படுகின்றன. மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்பட்டு செல்கின்றன. ஒவ்வொரு ஊருக்கும் எந்த நடைமேடையில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்ற புதிய அறிவிப்பையும் போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 6ம் கட்ட தொடர் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2ம் கட்ட போராட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்றது. சென்னை DPI வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண்விடுப்பு தொகையை வழங்குவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜாக் டு ஜியோ அமைப்பினர் 1000 மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பழைய ஓய்வு திட்டத்தை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக் டு ஜியோ அமைப்பைச் சேர்ந்த 500 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேனரை கிழித்ததாக போலீசாரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் தமிழக அரசிற்கும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் கால வாக்குறுதியை அமல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற பிப்ரவரி 10 தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களில் ஆயத்த மாநாடு நடத்தப்படும். இதற்கு பிறகும் எங்களுடைய கோரிக்கை தீர்க்கப்படவில்லை என்றால் வருகின்ற பிப்ரவரி 26 நாடு தழுவிய அளவில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் இணைந்து கொண்டு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை செய்வோம் என்று. சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்திலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக் டு ஜியோ அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தேனி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்ட தலைநகரங்களில் 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக் டு ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து இடையூறு கொடுத்து வரும் ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கி 8 நடைபெறுகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசின் இடைக்கால நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் மத்திய அரசின் சார்பில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பிரகலாத் ஜோஷி ஆகியோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய TR பாலு, தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ச்சியாக இடையூறு ஏற்படுத்தி வரும் ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராகவும் அவருடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து மிகவும் அரசு சட்டத்துக்கு எதிராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த அவையிலே பேச வேண்டும், பாராளுமன்றத்திலே பேச வேண்டும், அதற்கான பதில்களை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என்று மிக மிக குறிப்பாக அதை எடுத்து சொல்லி இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இந்த விஷயம் குறித்து நீங்கள் வருகின்ற நாளைக்கு தொடர்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்துக்கிறதுல இந்த அரசாங்கம் 5 கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கிறது கிடையாது. அதை இந்த தடையாவது நீங்கள் எடுத்துக்கணும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கான கூடுதல் நிவாரண நிதியை வழங்காமல் மத்திய அரசு தொடர்ந்து தாமதிப்பது பற்றி கேள்வி எழுப்பப்படும் என்ற திரு பாலு, தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக விமர்சித்தார். பிரதமர் அடிக்கல் நாட்டிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் தேங்கி கிடப்பது குறித்து கேள்வி எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார்.
குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது பற்றியும் ஜனநாயகத்திற்கு புறம்பாக உள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றியும் கூட்டத்தொடரில் திமுக கேள்வி எழுப்பும் என்ற திரு பாலு, சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறினார். ஊழியர்களின் PF பணத்திலிருந்து வழங்கப்படும் ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர்களிடம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அமலாக்கத்துறை விசாரணைக்கு அஞ்சி தலைமறைவாகிவிட்டதாக பரப்பப்பட்ட வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் தனது கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் MLAக்கள் முன்பு ஆலோசனை நடத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு மற்றும் அது தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 7வது முறையாக சமன் அனுப்பப்பட்ட போது ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் தமது வீட்டிலேயே விசாரணை நடத்துமாறு கூறியதை அடுத்து கடந்த மாதம் 20ஆம் தேதி அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதன்பின் அமலாக்கத்துறை அனுப்பிய 2 சம்மன்களுக்கு ஹேமந்த் சோரன் பதிலளிக்கவில்லை. இதையடுத்து டெல்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு நேற்று விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர். அங்கு அவர் இல்லாததால் முதலமைச்சர் இருக்கும் இடம் தெரியவில்லை என டெல்லி காவல்துறையில் அமலாக்கத்துறையினர் தெரிவித்தனர். ஹேமந்த் சோரனின் டெல்லி வீட்டில் இருந்து 36 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 2 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறினர். ஆனால் அமலாக்கத்துறையினர் உள்நோக்கத்துடன் ஹேமந்த் சோரன் தலைமறைவு என தகவலை பரப்புவதாக அவரது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி கண்டனம் தெரிவித்தது. தனது வீட்டுக்கே வந்து வாக்குமூலத்தை பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஹேமந்த் சோரன் தெரிவித்துவிட்ட நிலையில் அவரது டெல்லி இல்லத்துக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் JMM கட்சி குற்றம் சாட்டியது. இந்நிலையில் நேற்று முன்தினம் டெல்லி இல்லத்தில் இருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு சென்ற ஹேமந்த் சோரன் இன்று அவரது ராஞ்சி வீட்டிற்கு வந்தடைந்தார். அங்கு ஜார்க்கண்ட் அமைச்சர்கள் மற்றும் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனாவும் பங்கேற்றார். அமலாக்கத்துறையின் நெருக்கடி அதிகரித்தால் ஹேமந்த் பதவி விலகி அவரது மனைவி கல்பனாவை முதலமைச்சராக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை ஒட்டி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. மத வெறியர்களால் காந்தி கொல்லப்பட்ட ஜனவரி 30ஆம் தேதியை மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டார். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நடைபெறும் என அறிவித்து இருந்தார். அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத நல்லிணக்க உறுதிமொழியை வாசித்தார். காப்போம் 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 மனித நேயம் காப்போம் காப்போம் விளக்குவோம் 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 மதவெறியை விளக்குவோம் மதவெறியை விளக்குவோம் காப்போம் 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 வேற்றுமையில் ஒற்றுமை காப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை காப்போம் விளக்குவோம் 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 நமக்குள் உள்ள நமக்குள் உள்ள பிளவுகளை விளக்குவோம். கோவையில் நடைபெற்ற மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் திமுக முன்னாள் MLA கார்த்திக், பேரூர் மடாதிபதி சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருதாளர் முகமது ரஃபி, குருத்வாரா டோனி சிங், பேரையார் ஜார்ஜ் தனசேகர் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் தினசரி சந்தையின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1969ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த திருப்பூர் தினசரி சந்தை கடந்த 2020ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டு 29 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய கட்டடங்கள் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. அங்கிருந்த கடைகள் தற்காலிகமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு மாற்றப்பட்டன. புதிய தினசரி சந்தையில் 420 கடைகள் கட்டப்படுகின்றன. இந்நிலையில் கட்டப்படும் கடைகள் தினசரி சந்தைக்கு ஏற்றாற்போல இல்லாமல் ரீட்டெயில் மால் போல உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல் கீழ்த்தளத்திலேயே 427 கடை இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் 179 கடைகளும் மேல்தளத்தில் வந்து 249 கடைகளும் கட்டியிருக்கிறாங்க. இது மிகவும் பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தாங்க. பொதுமக்கள் வந்து எல்லா பக்கம் வந்து பார்த்து மேல் மாடியில் வந்து ஏறி வாங்குவாங்களான் ஒரு கேள்விக்குறி தான். காட்டன் மார்க்கெட்டில் நாங்கள் நேரடியாக வாடகை மாநகராட்சிக்கு செலுத்துகிறோம். அதே மாதிரி இந்த கடைகளுக்குமே பழைய வியாபாரிகளே வாடகை வந்து நேரடியாக மாநகராட்சிக்கு செலுத்துகிற மாதிரி மாநகராட்சி எங்களுக்கு பண்ணி கொடுத்தா வியாபாரிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கட்டடங்களை மறுசீரமைப்பு செய்யும் வகையில் வரைபடத்தை வியாபாரிகள் மாநகராட்சி வசம் ஒப்படைத்துள்ளனர்.
திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சுணக்கமின்றி பணிகளை முடித்தால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் ராமசாமி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல ஜிஎஸ்டி துணை ஆணையர் பாலமுருகனை சஸ்பெண்ட் செய்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. சேலம் விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலுவலகத்திலேயே பாலமுருகன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். இதனால் பலரது கவனத்தை அவர் பெற்றிருந்தார். அத்துடன் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வலியுறுத்தி கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். இந்நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல ஜிஎஸ்டி நிர்வாக துணை ஆணையராக பதவி வகித்த பாலமுருகன் விரைவில் ஓய்வு பெற இருந்த நிலையில் நடவடிக்கை பாய்ந்துள்ளது. இந்த மத்திய அமலாக்கத்துறையை அவங்க ஒரு கருவியா ஒரு வெப்பனா ஒரு பயன்படுத்தி அது வந்து எத்தனை எந்தெந்த அரசியல் எதிரிகளெல்லாம் பழி வாங்குறாங்க. சரி, அது அரசியல் எதிரிகளை பழி வாங்குறாங்க, அது அரசியல் அப்படின்னாக்கா கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரியா ஒரு விவசாயிக்கு போயிட்டு 6 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற ஒரு விவசாயி போய் அவன் வந்து விவசாயத்தை அவன் நிலத்தை பறிக்கிறதுக்கு அந்த அவன் நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்தங்களை பறிமுதல் செய்வதற்கும் பிடுங்குவதற்கும் திட்டம் போட்டு அவனுக்கு அந்த விவசாயிங்க 1000 ரூபாய் அரசாங்கம் தர உதவித்தொகையில் வாழ்கிற விவசாயிக்கு வந்து கருப்பு பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அமலாக்கத்துறையிலேருந்து சம்மன் அனுப்புகிறாங்க. அதான் கடைசியில் இப்போ என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சு உனக்கு பென்ஷனே இல்லை ஒன்றும் இல்லை போய் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி யார் தமிழுக்காக தமிழர்கள்னு யாராவது ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களாவது ஒருத்தவங்க வந்தாக்கா அவங்களுக்கு என்ன நடைபெறும் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்றதுக்கு நான் ஒரு உதாரணமாக என்ன எடுத்துக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.